என்ன நண்பா பயங்கர பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க போல தெரியுது எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா. அப்புறம் அந்த ப்ளூ சட்டைக்காரரே உங்களை பாராட்டிட்டாரு தினேஷ், உங்க படம் ஆஸ்கருக்கே போனாரு. அந்த படம் பார்த்தம்மா அப்படிமா. என்ன உங்க படம்? உப்பு கதமா? இல்லைங்க படம் பேரு உப்பை கதமா. இல்லைங்க படம் பேரு என்ன? அதான்மா குப்பை கதை. குப்பை கதை தான் படம். அப்படி ஆயிடுச்சு மாஸ்டர், இது உங்களுக்கு தேவையா? என்ன ஒரு கொரியோகிராஃபர் ஒர்க் வந்து நம்ம ஆன் ஸ்கிரீன் நிறையவே பார்த்துருக்கோம். நிறைய பாட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும். பட் விஷுவலி அந்த பாட்டை வந்து இன்னும் அப்பீலிங்கா இன்னொரு விஷுவல் ரீட்டா மாத்தது வந்து முக்கியமான காரணம் கொரியோகிராஃபர் தான். பட் எனக்கு ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் அப்படின்னும் போது அவங்களோட பேர் மட்டும் வரும். ஸோ நமக்கு தெரியும் இவங்க தான் வந்து இந்த ஃபுல் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டான்ஸ் மாஸ்டர்ஸ் வரும்போது ரெண்டு மூணு பேர் அதுல வரும். இவங்க எந்த பாட்டை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள்ல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணும்போது தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த பாட்டுலாம் நீங்க தான் பண்ணீங்களா மாஸ்டர் அப்படின்னு கேட்கணும்னு ஒரு விஷயம் எனக்கு இருந்தது. ஸோ வெரி ஹாப்பி டு வெல்கம் தினேஷ் மாஸ்டர். ஹாய். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? குட். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ சோ மச். ஒரு ஆக்டரா கலை இறங்கி இருக்கீங்க. நிறைய பேர் சைட்ல இருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் இன்புட்ஸ் நிறையவே வந்திருக்கும். அத பத்தி நம்ம பேசுவோம். அண்ட் ஹாய் மனிஷா. ஹாய், ஹவ் ஆர் யூ டுயிங்? எஸ் அகைன், ரொம்ப வருஷம் கழிச்சு மனிஷா வந்து பண்ணா இந்த படத்துல. எஸ் போஸ்டர்ஸ்ல பார்க்கும் போதே வந்து நீங்க ஒரு ஆஃப் பீட்டான ரோல்ல தான் ஸ்டெப் இன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் அந்த சில பேர் ரிவ்யூ கொடுக்கும் போது இந்த படம் நல்லா இல்ல, ஒரு குப்பையா எடுத்திருக்காங்களே அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க டப்புன்னு. சோ டைட்டில் வைக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வந்து கமெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு குப்பை கதை அப்படின்னு டைட்டில் இருந்தே கொஞ்சம் ஆரம்பிக்க முடியுமா நீங்க? ஏன் அந்த டைட்டில்? இந்த டைட்டில டிசைட் பண்ணது ப்ரொடியூசர் அஸ்லாம் சாரும் காளி ரங்கசாமி டைரக்டர் சார் தான். பட் நான் நிறைய தடவை he was disappointed, I was thrilled. I was like yeah it's nice. நிறைய தடவை நான் சொன்னேன் இந்த டைட்டில் வேணாம், எதுக்கு நெகட்டிவா வைக்கிறீங்க வேண்டாம்னு நிறைய தடவை சொல்லி பார்த்தேன். பட் இந்த விஷயத்துல அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப புரிவாதமா இருந்தாங்க. இல்ல அப்படிதானே, ஏன் அப்படின்னு நான் திருப்பி அவங்களுக்கு க்வெஸ்சன் பண்ணேன். அப்ப இல்ல அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுத்தாங்க. இல்ல நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா ரீச் ஆகுது, ஈஸியா போய் சேருது, பட் பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் லேட் ஆகுது மாஸ்டர். அதனால இது நிச்சயம் இந்த கதைக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த கதையை டைட்டில் தான் அப்படியே இந்த கதைக்குள்ள வந்தாங்கன்னா இது வேற மாதிரி ஒரு இதுவா இருக்கும் மாஸ்டர். இதுதான் கரெக்ட்னு அவங்க சொன்னாங்க. பட் இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன் கரெக்ட் அவங்க சொன்னதுன்னு. நடந்துச்சு. அண்ட் மாஸ்டர் நான் சொன்ன மாதிரி டைட்டில் கார்டில் வந்து சில படங்கள் இந்த மாஸ்டர் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு தெரியாது. எனக்கு வந்து பர்சனல் உங்களுடைய சாங் வந்து வசந்த முல்லை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஒரு கொரியோகிராஃபி வந்து சூப்பராக பிக்சரைசேஷனாக அவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ நீங்கள் குறிப்பிட்டு மக்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சாங்ஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு தெரியணும்ல, எந்த சாங்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்? நிறைய இருக்கு என்னோட சாங்ஸ். அதான் சொல்றேன் அந்த லிஸ்ட்ல ஏதாவது டப்பு ஊதா கலர் பண்ணி ஊதா கலர் கதையோட வருது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. மாம்பழம் மாம்பழம் இப்ப ரீசெண்டா ஈசன் ஜில்லா விட்டு ஜில்லா விட்டு அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாங். அப்புறம் ஆடுகளம் சொல்லல. ஆமா ரீசெண்டா சொடுக்கு மேல நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சாங்ஸ் வந்து மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒரு பெரிய மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பர்டிகுலர் சாங் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் தான் சில பேருக்கு இருக்கு. உங்ககிட்டே வந்து கேட்பாங்க மாஸ்டர் இந்த சாங் நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டில் நீங்க அமைச்ச இந்த படத்துல நீங்க அமைச்ச சாங்ஸ் என்ன? இந்த படத்துல எல்லாமே எல்லா சாங்குமே நாங்கள் கலந்து பேசினது தான், எல்லாமே கலந்து பேசி எடுத்தது தான். பட் எல்லாமே கதையை ஒட்டின சாங்ஸ். நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் கொரியோகிராஃபி பண்ணும்போது என் சாங்ஸ் எல்லாம் கதையை மீறி வெளியில போகாது, கதைக்குள்ளே தான் இருக்கும். நீங்க எடுத்தீங்கன்னா மௌனம் பேசியதே ராம், சுப்பிரமணியபுரம், பருத்தி வீரன், இதெல்லாமே எல்லா படங்களும் நம்ம தான் பண்ணோம். பருத்தி வீரன், ஆடுகளம், இறுதி சுற்று, யோகி, பசுங்க, இறுதி சுற்று, அப்புறம் இந்த தர்மதுரை, தர்மதுரையில அந்த மக்கா, அதெல்லாம் கதையை ஒட்டின மாதிரியே தான் இருக்கும் சாங்ஸ். பார்த்தீங்கன்னா கதையை விட்டு போகிறோம், வெளியில போகாது. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் என்னோட ஆடுற ஒரு சாங் தான் இந்த படத்தில். அதை கூட நான் ரொம்ப நிறைய ஆடிட்டா அது மாஸ்டர் தானே, மாஸ்டர்ன்ற கதை படம் பார்க்கும்போது மாஸ்டர்ன்ற மைண்டில் வந்துட போகுதுன்னு ஒரு விஷயத்தில் நான் கான்ஷியஸாக இருக்கேன். அதனால ஜாஸ்தியெல்லாம் ஆடாமல் கொஞ்சம் அந்த கேரக்டராக ஆடிட்டேன் அந்த எக்ஸ்பிரஷனோட. எப்படின்னா இப்படி ஒரு குப்பாளுற பையனுக்கு இப்படி ஒரு நல்ல அழகான பையன் கிடைச்சிருக்கும்.
என்ன ப்ராப்ஸ் இருக்கும் the water bingies, I don't know what they call them here, and you know the other people broom ella properties me utilize panna or vishayam illa, it's amazing, you feel like getting up from theater seat and dancing because appadi or step podranga appadi or step, yeah, I'm like a huge fan of the way he dances, like super. சூப்பர். ஸோ கொரியோகிராஃபர் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் இது ஆக்டரா அப்படின்னு. ஸோ நீங்க ஆக்டிங்ல அவரோட சீனியர் தான் நீங்க. ஸோ ஐயோ அப்படி எல்லாம் it's just too this thing because he's like here for donkey's years, right? He's like 500 movies or something he's done, man. And who am I, like illa, but he doesn't acting wise, movie wise you are the senior. Acting wise அவங்க சீனியர். Song wise கொரியோகிராஃபர் நான் ஓகே, I'm a senior. ஆமா ஆமா. But Anna, no, and the experience you have is very similar, no? You only take the artist position and emote and show them and all. It's, I don't think, even then to call me senior, it's wrong. So next time I won't call you senior. Okay, Anna, which is that? People are pretty badly in the one day. உங்களுக்கு எப்படி சார் ஆக்டரா, how do you feel? ஏன்னா இப்ப கூட இன்டர்வியூ ஆரம்பி கால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிங்ல தான் வந்து எல்லாமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேஷனல் அவார்டு வாங்கினப்போ நான் வந்து நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணப்போ நான் சுவிட்சர்லேண்டில் மகேஷ் பாபு சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தூக்கு படம். அப்போ எனக்கு கால் வந்துச்சு, நான் நம்பலை. அப்புறம் சசிகுமார், நம்ம சசிகுமார் ஆக்டர் சார், அவரும் ஃபோன் அடிச்சு சொன்னார். அப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு கால் வந்துச்சு, நான் நம்பலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி டைரக்டர் வந்து நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நார்வே பேர்ல, அங்கேயும் இந்த சாங்க்கு தான் அவார்டு கொடுத்தாங்க. இப்போ டைரக்டர் சார் வெற்றிமாறன் சார் சொன்னார், மாஸ்டர் உங்களுக்கு மட்டும் தான் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு அங்கிருந்தே ஃபோன் அடிச்சிருந்தாங்க. அப்போ அதை தான் ஏதோ சொல்கிறாங்க போலது. நான் ரெண்டு மூணு கால் விட்டேன், என் கூட இருந்த குமார், நான் ஜப்பான் குமார், அவ்வளோ மூணு கால் அடிச்சு சொன்னார். அப்போ நான் விட்டேன். அப்புறம் தான் சசிகுமார் அடித்தார். அப்போ நான் கேட்டேன் உண்மையான உண்மைன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வந்துக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தா ரேடியோலேருந்தெல்லாம் கால் வருது. நான் அப்போ தான் முதல் முதல்ல இன்டர்நேஷ்னல் ரூமிங் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் ஃபோனை வேற. பெரிய ஸ்பீச்லெஸ் சொல்லலாம், என்னால பேச்சு வரல. நான் பண்ணது சரியான்னு எனக்கு தெரியல, நான் கரெக்டா நடிச்சேனானு எனக்கு தெரியல. நடிக்கும் போதெல்லாம் நான் டைரக்டரை கேட்பேன், சார் இது கரெக்டா கரெக்டா, இல்ல ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேனா, இல்லை ஜாஸ்தியாக தெரியுதான்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எடிட்டரையும் கேட்பேன், சாயந்தரம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட ஃபோன் பண்ணி கேட்பேன், நான் பண்ணது கரெக்டாக இல்லை, இம்ப்ரூவைஸ் பண்ணுமா சொல்லுங்கன்னெல்லாம் கேட்பேன். பட் ஆனால் இவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி என்ன விஷ் பண்ணும்போது நான் பயத்தில், ஆக்சுவலாக நான் பயத்தில் ஓடி போயிட்டேன். நான் பொள்ளாச்சி போயிட்டேன், சாங் கோரியோகிராஃபி விட்டேன், ரிலீஸ் அன்னைக்கு நான் அங்கே போயிட்டேன். Master, what is this? You leave, left me alone and go, as if every day your movie releases, please come back and all this and that. I got that pissed off. I'm going to ask you to escape. I'm afraid of going where you are going. Already, who's in your mind? Master, you know what you're doing. You're doing the master. Why are you doing this? Did you ask me? No one asked. ஆடியோ ரிலீஸில் பாண்டியராஜனே சொன்னார் டேரக்டர். நானும் அப்படி தான் நினச்சேன், மாஸ்டருக்கு எதுக்கு இந்த வேலைன்னு. பட் இதை பார்க்கும்போது ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் சொன்னார், யாரும் சொல்லணும்னு தெரியலை. அந்த பையன் தான், ஒருவேளை தப்பாக இருந்தால் காரி துப்பிடுவாங்கன்ட்டு தான் எஸ்கேப் ஆகிட்டேன் நான். பல்லாச்சு நம்ம டைட்டில் வேறு அப்படி வச்சுருக்கோம், அதன்னு வேறு வச்சிட்டேன்னா அப்போ அவ்வளோதான். போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வரதுக்கு முன்னாடி, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், Nariya directors la industry angulala, they thought that he's going to nicely dance. Adu expectation irukum la master, okay, master irundha epdi he would have used his talent ella song la samaya dance pannirpa. First poster vandhadhukku appuram da I think they got to yeah vandu acting neenga pananum nenachadhukku or justification andha kadhila dhaan irukum illaya, ena namma nadikkanum nenachunda endha kadhila vena namma nadichirukalam andha kadhila, but or justification irukanum adukku vandu ena background maarrum illa. Yes, so adhu indha இந்த ரோல் பண்றதே கஷ்டம். கல்யாணம், குழந்தைக்கு அப்பா அப்படின்றத பொதுவா பண்றதே கஷ்டமான ஒரு ரோல். இன்னொன்னு ஒரு குப்பைக்காரன் படத்துல ஒரு சாதாரண குப்பைன்ற பையன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு
பிடிச்சது இந்த கதையை ஒத்துக்க வச்சது. இன்னொன்று இதுக்குள்ளே ஒரு சின்ன அழுத்தம் இருக்குது, இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயம்தான் இந்த கதை, அந்த நடக்கிற விஷயத்தை தான் கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் டைரக்டர், அதில் ஒரு சின்ன பார்க்குறவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை தரும் கிளைமேக்ஸில். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த கதையை ஒத்துக்க வச்சது. ஆனால் முதல்ல என்னை வந்து கேட்கும்போது வேணாம் சார் காமெடி பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். இல்லை இல்லை மாஸ்டர், எப்படி நேஷனல் அவார்ட் கால் வந்ததோ அதே மாதிரி ரியாக்ஷன் தான் எல்லாத்துக்கும். இல்லை எங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டாங்க, ப்ரொடியூசரும் அஸ்லாமும் டைரக்டர் காளி ரங்கசாமி சாரும் வந்துட்டாங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஏன்னா ஃபோன் பண்ணாங்க, நான் அமீர் சார் ஆஃபீஸில் இருந்தேன், இல்லை மாஸ்டர் உங்களை பார்க்கணும் மீட் பண்ணணும், சரி வாங்க நான் இங்கே தான் இருக்கேன்னா அவங்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க அது அப்புறம் சொல்கிறேன் வந்தாங்க, அப்போ வந்து கேட்டாங்க, கேட்டோடனே நான் காமெடி பண்ணாதீங்க சார், என்ன சார் காமெடி பண்ணுறீங்க. இல்லை இல்லை மாஸ்டர் நிஜமாக நீங்கள் பண்ணவே, நீங்கள் பண்ணதான் கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன் சார் என் உயரத்துக்கு ஹீரோயின் கிடைக்காது, என் உயரத்துக்கு ஹீரோயின்லாம் கிடைக்காது, காமெடி பண்ணிக்கிட்டேன். இல்லை நிஜமாக நீங்கள் கதை கேளுங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் கதை கேட்டேன். கதை கேட்டு உண்மையிலேயே நான் அதை ஃபீல் பண்ணேன், ஏதோ சொல்ல வரேன். அப்புறம் இல்ல they'll know big things come in small packages அந்த மாதிரி அவங்க வந்து அதா சொன்னாங்க இல்ல லேப்டாப் ஹைட்க்கு ஹீரோயின் கட்க மாட்டேன்னு அதான் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டே செட்ல வந்தாங்கல பயங்கரமா ஒரு டயலாக் போட்டாங்க. I was like இதுக்கு முன்னாடி எல்லாம் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ரொம்ப லைக் அவங்களுக்கு எப்பவுமே டென்ஷன் இந்த சாங் முடிக்கணும் அந்த மாதிரி. ஐ ஹவ் சீன் ஆல் மாஸ்டர்ஸ், நிறைய மாஸ்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் பார்த்துருக்கேன். அதோட நிறைய இவங்களா நேஷனல் அவார்ட் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க, ரொம்ப இதுவா இருப்பாங்கன்னா நினைச்சிட்டு வந்தேன். ஐ டென்ட் ஈவன் மீட் ஹிம் பிஃபோர் தட். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் டே கேம் ஐ வாஸ் இட் செல்ஃப் இன்ட்ரோடியூசிங் மை செல்ஃப் மாஸ்டர் திஸ் தட் வாஸ் டாக்கிங். அவங்க இப்படி இப்படி தலையாட்டே இருந்தாங்க, ஆனா ஏதோ அவங்க மைண்ட்ல போயிட்டு இருந்தது. அவ திடீர்னு காஸ்டியூமர் யார் இந்த செருப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு, கழட்டுங்க போய் கழட்டுங்க. ஹீல் இருக்குல்ல ஓகே ஸ்மால் லைக் இங்க ஃப்ரண்ட்ல யூனோ ஃபிளாட் இருக்கு, பின்னாடி கொஞ்சம் நார்மலி வெஜ் மாதிரி போட்டுருந்தீங்க. நோ வெஜ் இல்ல லைக் வாட் எவர் யூ கெட் நார்மலி அது ஒரு ஹீல் தான் நீங்க போட்டுருந்தீங்க மனிஷா கரெக்ட்டா. ஸ்மால் not like he is saying the smaller one, he's like then he's like shouldn't wear full flat it should be, you know, like no I didn't wear it. Sir, I'm not wearing it. Why did you wear it? அப்புறம் சொல்லி நிறைய பேர்கிட்ட கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோஸா வர்க் பண்ணவங்க யாரெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணாங்க? விஜய் சார் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன், பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். ஃபோன் பண்ணி நண்பா அப்படின்னாரு, ஜி அப்படின்னு என்ன நண்பா பயங்கர பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க போல தெரியுது எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அப்படியே சிரிச்சிட்டே ஜி அப்படின்னு. வெரி குட். எப்போவுமே நம்மளை ஒருத்தர் பிடிச்சவங்கள வேற ஆள் வந்து பாராட்டும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் தனி. தினேஷ் வெரி ஹாப்பி அப்படின்னு விஷ் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் விஷ் பண்ணது. அப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் விஷ் பண்ணார், ரொம்ப நல்லா விஷ் பண்ணார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு தினேஷ் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பாராட்டிட்டாங்க. இப்போ படம் ஆஸ்கருக்கே போயிடலாம் தினேஷ் அப்படின்னு, ஏன் மாஸ்டர் இல்லை அந்த ப்ளூ சட்டைக்காரரே உங்களை பாராட்டிட்டாரு அப்படின்னு சொன்னார். அந்த ப்ளூ சட்டைக்காரரே உங்களை பாராட்டிட்டாரு தினேஷ், உங்க படம் ஆஸ்கருக்கே போகலான்னாரு. அப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் ஐம் நாட் யூஸ் டு, எனக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போதான் எனக்கு தெரியுது நடக்குது இதெல்லாம் இப்பதான் தேவைப்படுது. ஷூட்டிங் சாங் நான் கண்டுக்கவே மாட்டேன், வந்து கேப்பாங்க மாஸ்டர் சவுண்ட் போடாதீங்க மாஸ்டர் இன்டர்வியூ சவுண்ட் ரெடி டேக் இப்ப இப்ப தெரியுது இப்பதான் தெரியுது எல்லாம். So, அந்த மாதிரி தான் வலிக்குது, அதுதான் பேசிட்டே இருப்பாங்கல்ல 5 days. So, I asked him, sir, how's the experience of promotions? He said, oh, I'm getting bugged. அதேதான் நீங்க பேசிட்டே இருக்கணும், பட் சொல்லணும் நீங்க உங்க படம் என்னது பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் சுந்தர் மாஸ்டர் விஷ் பண்ணாரு, சூப்பர் ஆக்டர் விவேக் சார் கங்க்ராட்ஸ் பண்ணி விஷ் பண்ணாரு. அது இல்லாமல் டைரக்டர்ஸ் எல்லாமே விஷ் பண்ணாங்க, எல்லா டைரக்டர்ஸ் அமீர் சார்லேருந்து கருப்பழனிப்பன் சார்லேருந்து ஜனா சார்லேருந்து சுசீந்திரன் சார் சின்னு ராமசாமி சார் டைரக்டர் ராஜேஷ் என்னோட ஃபேவரட்டு பொன்ராம் சார் பொன்ராம் டைரக்டர் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் சைடு அப்புறம் பிரவீன் காந்தி சார் நிறைய மனோஜ் குமார் சார் நிறைய எல்லாம் விஷ் பண்ணாங்க.
அது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு என்னோட அண்ணி எதிர்த்த வீட்டில் அண்ணி இவங்கெல்லாம் அழுதுட்டாங்க, என் வீட்டிலலாம் அழுதுட்டு வந்துட்டாங்க போய் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ஃபோன் எடுத்தால் பேச மாட்டேங்கிறாங்க, இன்னும் ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாமே பர்ஃபெக்டான கரெக்டான லான்ச், ஒரு நல்ல நடிகராக நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கதையில நம்ம இறங்கணும்னா என்னைக்குமே அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு இத்தனை கால்ஸ் வந்துருக்கு. நீங்க வந்து ஜாஸ்தியா பிரபு மாஸ்டரோட ஒர்க் பண்ணீங்களா இல்ல ராஜேந்திர மாஸ்டர் ரெண்டு பேரும் ஈக்குவலா? ஆமா, 9 வருஷம் வெல்கம் அவங்ககிட்ட தான் அங்கேயே அர்ப்பணிச்சிட்டீங்க இல்ல? எந்த பாட்டுனாலும் நீங்க ஸ்ரீதர் மாஸ்டர் அப்புறம் ஷோபி மாஸ்டர் எல்லாருமே ஒன்னும் ஆடின ஒரு ஷோபி ஸ்ரீதர் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஜூனியர், நான் நோபல் ஜூனியர் எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு பேட்ச். ஓகே ஓகே ஓகே. நீங்க என்ன பாட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் வர்க் பண்ணீங்க மாஸ்டர்? இனிஷியலா நீங்க வர்க் பண்ணதெல்லாம் கொஞ்ச நாள் ஒரு தலைவர் அதெல்லாம் ஜனால் பொறுத்து அஜித் சார் கூட விஜய் சார் கூட துல்லாத மனம் சொல்லுவாங்க. துட்டு சாங் எல்லாம் 20 கோடி அது நிறைய அடிக்கும். சூர்யா சார் கூட அந்த சிபிஐ எங்கே அந்த இது சூட் எல்லாம் போட்டுட்டு தனியே அதுக்கு மட்டும் ஏதாவது சிக்னேச்சர் பிடிக்கணும்னு ஒன்று ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது 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 ஒரு பிகம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த மாதிரி இது. ஆமாம், அந்த கம்பேரிசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல மாஸ்டர், இந்த பாட்டு மாதிரி எனக்கு ஒரு பண்ணித்தாங்க அதே மாதிரி. எனக்கு அந்த சிவகார்த்திகேயன் அவர் சொன்னது பொன்றாம் டேட்லாம் சொன்னது ரெஃபரன்ஸ் வந்து அந்த நீங்கள் சொன்ன சாங் தான் இது. விஜய் சார் போக்கிரி படத்தில் வசந்தமலை தான் மாஸ்டர் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ரெஃபரன்ஸ் சாங்காக இருக்கணும் சொல்லுங்க. அப்புறம் அதை தான் நான் என்னோட சாங்கே தான் ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம என்ன இந்த ஒரு பார்வையான அதெல்லாம் நான் ரொம்ப பிடிச்சு பண்ணேன். ஸோ இந்த லிரிக்க பாடாம ஒரு எக்ஸ்பிரஷன்ல ஒண்ணு பண்றதுல அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்காது. உங்களுக்கு உழைப்பு இருக்கு உங்களுடைய திங்கிங் இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி நிறைய போகும் ஒரு சாங் குள்ள. சோ அந்த இதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்திருக்கீங்க ஒரு ஆக்டரா, நிறைய பேர் சூப்பரான ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்க படத்துக்கு. அதே மாதிரி நிறைய படங்கள் நீங்க ஒர்க் பண்ணணும், நீங்க சொன்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ற படங்கள் நீங்க ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு சாங் மூணு சாங் எல்லாம் அட் டைம் ஷூட் பண்ணுவாரு சேம் லொகேஷன் இல்ல மாஸ்டர் பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரி இனிமே வந்து கால் ஷீட் எல்லாம் பிஸியா இருக்கும் போல தினேஷ் மாஸ்டர் நிறைய பேர் போன் பண்ணிட்டாங்க, அப்பயே சொல்லிருப்பாங்க புக் பண்ற மாஸ்டர் கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னா இந்த டான்ஸ் என்னைக்கும் விட முடியாது, அது வந்து இப்ப குலதெய்வம். இப்ப உங்க குலதெய்வத்தை நீங்க விட முடியுமா? முடியாதுல்ல. சோ டான்ஸ் வந்து என்னோட குலதெய்வம் மாதிரி விட முடியாது. இது வந்து அப்ப இது என்ன மாஸ்டர்னு நீங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் அப்புறம் என் அண்ணனும் இன்னொரு அண்ணன் அண்ணன் வந்து அண்ணன் ரவிக்குமார் இன்னொரு அண்ணன் நாராயணன் இவங்க ரெண்டு பேர் தான் என்னை முதல் முதல்ல ஸ்டேஜ் ஏற்றி ஆட வச்சாங்க சின்ன வயசுல.
அந்த ஸ்டேஜ் ஏறுறது, டான்ஸ் ஆடுறது, ஒரு கை தட்டு வாங்க, இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அது அதுதான், அப்பதான் அது புரியுவாங்க. சூப்பர். ஒரு ஸ்கிராச்ல இருந்து வந்து நிறைய விஷயங்கள் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஒரு ஆக்டராகவும் நீங்க காலடி எடுத்து வச்சிட்டீங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் அந்த படத்தை இன்னும் பாத்துருக்க மாட்டீங்க, கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. மாஸ்டர் டைட்டில் நீங்களே சொன்னா நல்லா இருக்கும் மாஸ்டர். ஒரு குப்பை கதை. எவ்வளவு சீரியஸா சொல்றாரு, ஒரு குப்பை கதை. அந்த இந்த படத்துல நடிச்சு நடிச்சு அப்படியே சீரியஸ் ஆயிட்டு. கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் மனிஷா, ஆல் தி வெரி பெஸ்ட். சூஸ் பண்ற நீங்க ஒரு சில ரோல்ஸும் வந்து சூப்பரா சூஸ் பண்றீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் டிசிஷன்ஸ் நீங்க கரெக்டா எடுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஃபேன்ஸ் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? படத்தை பாருங்க. Definitely it's a worth watch. Like whatever you must have heard or not heard, என்ன கேட்டிருக்க உண்மையை தெரியாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட போயிட்டு படம் பார்க்கலாம். டெஃபினெட்லி ஒன் மெசேஜ் அண்ட் லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. லெட்ஸ் நாட் சப்போர்ட் பைரசி. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. மேலும் மேலும் நிறைய சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுங்க, நாங்க நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடணும், பாட்டு பாட்டு நிறைய கத்துக்கிறோம் நாங்க. அண்ட் தேங்க்யூ மனிஷா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.